ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th 11th 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இந்த ஜூன் ஜூலையில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து இன்னையிலேருந்து 4/10/2024 இன்னையிலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த 10th 11th 12th மூணு பேருக்குமே சர்டிஃபிகேட் வருமா இல்லை யாருக்கு வாங்கணும் அப்படிங்கிறது அந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ரீட் பண்ணி காமிக்கிறேன். எங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட்டாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, ஜூன் ஜூலை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. எனக்கு சர்டிஃபிகேட் எப்போ வந்து வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க, 4/10/2024 இன்னையிலேருந்து நீங்கள் அதாவது ஃப்ரைடேலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. யாராவது அதுக்கு அப்படின்னம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அதாவது தனித்தேர்வர்கள் அப்படின்னம்னா ஸ்கூலில் ஆல்ரெடி அந்த மார்ச் மாதம் எக்ஸாம் எழுதி ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை வேலை எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் ப்ரைவேட்டாக டுட்டோரியல் மூலமாகவோ இல்லை தனியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே போய் அப்ளை பண்ணி அந்த ஜூன் மாதம் எக்ஸாம் எழுதினீங்கன்னா நீங்கள் தான் தனித்தேர்வர்கள். உங்களுக்கான மார்க் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 4ஆம் தேதியிலேருந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னம்னா இந்த ஜூன் மாத எக்ஸாம் எந்த ஸ்கூலில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கனோ அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் உங்களுக்கான மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். அடுத்தது 11th 12th பொறுத்த வரைக்கும், 11th இந்த வருஷம் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னம்னாலும் சரி, இல்லை ஸ்கூல் மூலமாக ஆல்ரெடி ஃபெயில் ஆகி ரீ எக்ஸாம் எழுதினீங்கனாலும் சரி, உங்களுக்கான சர்டிஃபிகேட் இப்போ வராது. நீங்கள் 11th 12th சேர்த்து இந்த சப்ளிமெண்ட்ரியில் எழுதியிருந்தீங்க, இல்லை 12th ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன், 11th மட்டும் நான் அரியர் இருந்துச்சு அதை எழுதியிருக்கேன் அப்படின்னம்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் அதாவது கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா 11th அண்ட் 12th ரெண்டுலேயுமே ஃபெயில் இல்லாமல் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா 11th தனியாக ஒரு செப்பரேட் மார்க் ஷீட்டும் 12th தனியாக ஒரு செப்பரேட் மார்க் ஷீட்டும் நீங்கள் எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் உங்களுக்கான மார்க் ஷீட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இல்லை நான் 12th எல்லா பாடமும் கிளியர் பண்ணிட்டேன், இல்லை 11th எல்லா பாடமும் கிளியர் பண்ணிட்டேன், 11th ஒன்றும் இல்லை 12th ஒன்றும் ஒரு பாடம் மட்டும் அரியர் இருக்குது அப்படின்னம்னா உங்களுக்கு 11th 12th சேர்ந்த மாதிரி ஒரு சிங்கிள் மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அதாவது செப்பரேட்டாக இல்லாமல் 11th 12th சேர்ந்த மாதிரி ஒரு கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னம்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதினீங்கன்னோ அங்கே போய் வாங்கிக்கலாம். மற்றபடி நீங்கள் மார்க் ஷீட் யாருக்கு அப்படின்னம்னா 12th 11th 12th ரெண்டுமே இந்த ஜூன் ஜூலையில் எழுதி எல்லா பாடமும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் 11th மார்க் ஷீட் தனியாகவும் 12th மார்க் ஷீட் தனியாகவும் கொடுப்பாங்க. நீங்கள் 11th மட்டும்தான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னம்னா அடுத்து இந்த வருஷம் 12th எக்ஸாம் எழுதி அதையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு 11th 12th தனித்தனி மார்க் ஷீட் வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் இது 10th 11th 12th மூணு பேருக்கும் வராது. அதாவது 10th 12th மட்டும்தான் ஒரிஜினல் மார்க் ஷீட் தர்றாங்க அப்படிங்கிறதான் இது கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா 12th கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 11th 12th ரெண்டுக்குமே சேர்த்து மார்க் ஷீட் வரும். புரியுங்களா? மற்றபடி 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வாங்கிக்கலாம். நீங்கள் 11th வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இல்லை 11th ப்ரைவேட்டாக எழுத போகிறீங்கனாலும் சரி, உங்களுக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட் எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் உங்களுக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த PDFல என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் முழுசாக ரீட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ரீட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் அப்படின்னம்னா என்னுடைய நம்பர் 8072021998 அப்படிங்கிறது என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணிங்கன்னா தான் நான் அட்டன் பண்ணுவேன். அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு டைரெக்ட் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காலை அட்டன் பண்ணி உங்களுக்கு நான் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். மற்றபடி 10th 11th 12th எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் 11th 12th இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு எந்த மெட்டீரியல் வேணுமோ அது வாங்கி இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இன்னும் 4 மாதம் தான் பப்ளிக் எக்ஸாம் அடுத்தது இருக்குது அப்படிங்கிறனால ஒருவேளை அரியர் வச்சுருந்தீங்க இல்லை அடுத்த வருஷம் எழுத போகிறீங்க அப்படின்னம்னாலும் நீங்கள் டைம் டேபிள் வர்றதுன்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இருந்தே மெட்டீரியல் வாங்கி ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னம்னா அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம். இல்லை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 550 மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்கூல் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளும் 550 மேலே தாராளமாக எடுக்கலாம், நம்மளும் ஃபஸ்ட் மார்க் வரலாம். எல்லாருமே நல்லா முயற்சி பண்ணுங்கள், அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுங்கள், நல்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.